வணக்கம். இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் பல நேரங்களில் பாஜக எதிர்த்து பேசும்பொழுது ஒரு வார்த்தை இயல்பாக வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்து மற்ற மாநிலங்களெல்லாம் எப்படி கட்சியில் அழிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து தானே வரீங்க, அது தெரிஞ்சும் ஏன் தமிழ்நாட்டில் இவங்க அதிமுக கூட்டணியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வரும். அது ஒரு காரணம் இந்த வீடியோ செய்கிறதுக்கு. இன்னொரு காரணம், நான் கடந்த வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் இல்லையா, சசிகலா அவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதுக்கான உதாரணமாக இந்த கோலே இவர் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது படிக்கும் பொழுது ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோவாக இது மாறிடுச்சு. அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டுக்கு, பாஜக வந்து எப்படி மாநிலங்களில் மாநில கட்சிகளை அழிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாற்று சான்றாக கூட நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக இருக்கும். சிக்கிம் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா 1947 இந்தியா சுதந்திரத்தோடு சேர்ந்து சிக்கிம் மாநிலமும் சுதந்திரம் அடைகிறது. ஏன்னா நமக்கு அப்போ தெரியும் நிறையா மாநிலங்களில் மன்னராட்சி இருந்தது, முடியாட்சி இருந்தது. ஸோ முடியாட்சி பிரிட்டிஷ், அவங்க வந்து பிரிட்டிஷ் கீழே இருக்கும்போது இந்தியா எப்படி சுதந்திரம் அடைந்ததோ அதே மாதிரி சிக்கிம் சுதந்திரம் அடைந்தது. இது ஏங்க சொல்கிறீங்க, இந்தியானா அது சிக்கிம் கூட இருக்கும்ல? இல்லை, சிக்கிம் வந்து இந்தியா கூட இல்லை. அப்போ வந்து பல மாநிலங்களில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த வாக்கெடுப்பில் நீங்கள் இந்தியாவோட சேர்றீங்களா இல்லை தனியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற வாக்கெடுப்பில் சிக்கிமுடைய வாக்கெடுப்பின்படி நாங்கள் தனியாகவே தொடர்கிறோம், நாங்கள் மொனார்கியாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக தொடர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ பல மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்துன்னு பேசுவோம்ல, இப்போ காஷ்மீரில் எப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்ததோ அதே மாதிரி சிக்கிமுக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து, ஓகே நீங்கள் சிறப்பு அந்தஸ்தோடு செயல்படுங்க, இந்தியா வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அந்த விஷயங்கள் மட்டும் இந்தியா பார்க்கும், மற்ற வழியில் மற்ற பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களில் உங்களுடைய தன்னாட்சியை தொடரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. 1975 நேபாளிகளோட ஊடுருவல் நிறையா ஆகினதுக்கு பிறகு அப்போ இருந்த சிக்கிமுடைய பிரதானமாக இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்தியாவோட இணைஞ்சிடுறோங்க, மறுபடியும் ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 97% மக்கள் இந்தியாவுடன் இணைவதற்கான ஒரு வாக்கெடுப்பில் வந்து அவங்க வெற்றி பெற செய்து சிக்கிம் வந்து இந்தியாவோடு இணையுது. 1975-77 எப்படி சுதந்திரம் அடைந்த பின் காங்கிரஸ் பல மாநிலங்களுக்கு வென்றார்களோ அதே மாதிரி அவங்க இப்போ தான் இந்தியாவோட சேர்றாங்க. 77 காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, ஆனால் 2 ஆட்சி தான். அதற்கு பிறகு லோக்கலாக இருந்தவர் பந்தாரின் ஒருத்தர் அவர் ஜெயிக்கிறார். அவர் எப்படி வெல்றாருன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக 3 77 அப்புறம் வந்து 84 89 தொடர்ச்சியாக 3, அதில் 1 சிக்கிமில் இருக்கிற 32 சட்ட, சிக்கிம் ரொம்ப சின்ன மாநிலம், மொத்தம் 4 மாவட்டம் தான், 32 சட்டமன்ற தொகுதியிலையும் ஸ்வீப் அடிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு முதலமைச்சராக இருக்கார். 94 பந்தாரி கிட்ட இருந்த பந்தாரியுடைய இருப்பார் இல்லையா, அவர் வந்து பிரேம்குமார் சாம்லி, இவர் தான் இவர் வந்து ஆட்சியை கைப்பற்றார். இவருடைய கட்சி பேர் சிக்கிம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், எஸ்டிஎஃப் பார்ட்டி வந்து 94 99 2004 2009 2014 தொடர்ச்சியாக 5 சிஎம்மாக இருக்கார். இது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் 2018 ஏப்ரல் 2018 அவரோட டோட்டல் கண்டினியூஸாக பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் சர்விங் சிஎம்மாக இருந்தவர் இந்த சாம்லி. இது ரொம்ப நம்ம குறித்து வச்சுக்கோங்க, இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா வந்து முன்னாடி ஜோதி பாசு தான் இருந்தார் கம்யூனிஸ்ட்டில். ஸோ அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி இவர் வந்து லாங்கஸ்ட் சர்விங் சிஎம்மாக மாறுகிறார் பவன்குமார் சாம்லி. நான் அந்த கதையிலே சொல்லியிருந்தேன், அதில் வந்து இந்த கட்சியில் இருந்த இவர் கோலே, பிஎஸ் கோலே, 2009 வாக்கில் அந்த கட்சிக்குள்ளே சிறு சலசலப்பு ஏற்படுது. 2010 இருந்தே அவங்களுக்கு அவருக்கும் தன்னுடைய தலைவருக்கும் பிடிச்சிக்கல. ஸோ அவர் வந்து தன்னுடைய தாய் கட்சியிலிருந்து பிரிந்து ஒரு சொந்தமாக கட்சி ஆரம்பிக்கிறார். அது எஸ்கேம் கிராந்தி மோர்ச்சா அப்படிங்கிற, சிக்கிம் கிராந்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறார் 2013. 2014 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார், தன்னுடைய தாய்க்கு சேர்த்து போட்டியிடுறார். ஆனால் வெல்ல முடியல, வெறும் 10 தான் ஜெயிக்கிறார். அதனால் பிரேம்குமார் சாம்லிங்கை மறுபடியும் சிஎமாகிறார் 2014. மறுபடியும் 2019 தேர்தல் கடைசியாக நடந்த தேர்தல், அதாவது 2019 லோக்சபா தேர்தலோடு நடக்குது. அந்த தேர்தலிலும் வந்து இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டியிடுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 2016 ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் மாநிலங்களில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் போது காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர்களையும் சேர்த்து ஒரு கொடையின் கீழ் ஒரு அம்ப்ரலா ஃபார்மேஷன், நெடா அப்படின்ட்டு ஒரு நார்த் ஈஸ்டர்ன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி அமித்ஷா வந்து அதுக்கு தலைமை வகித்து ஒன்று பண்ணுறார். அவருடைய என்ன நோக்கம்னா, இனிமேல் காங்கிரஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிரதானமான நோக்கமாக வெளியே தெரிந்தாலும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாநில கட்சிகளையும் எப்படி போட்டு தள்ளுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு இந்த ஒரு அம்ப்ரலா ஃபார்மேஷன் ஆரம்பிக்கப்படுது. ஸோ 2010 அந்த ஃபார்மேஷனில் இவர் இருக்கார், சாம்லிங்கும் இருக்கார், எல்லா மாநில முதலமைச்சர் மாதிரி அவரும் ஒரு கன்வீனராகவும் ஒரு ஃபவுண்டராகவும் இருக்கார் அப்படிங்கிற பார்க்குறோம். 2019 பாஜக என்ன சொல்கிறாங்க, எஸ்டிஎஃப்ட்ட போய் எங்கள் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாம்லிங் என்ன சொல்கிறார், இல்லைங்க நாங்கள் காலம் காலமாக எங்கள் ஊரில் வந்து மாநில கட்சிகள் தான் கோல வச்சுட்டு வரோம், அதனால் நாங்கள் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்க முடியாது.
அதே நேரத்தில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஎஸ் கோலே அதுக்கு முன்னாடி சிறைக்கெல்லாம் போயிட்டார். ஏன்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சிறைக்கு போயிட்டார். இப்போ எப்படி சசிகலா அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி சிக்கிமில் வந்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக சொல்கிறாங்க. அவர் வந்து ஜெயிலில் வரும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, பாதி சிக்கிமே அங்கே தாங்க இருந்தது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் உணர்றாங்க, ஒருவேளை இந்த வர இன்னொட்டி சாம்லிங் வின் பண்ண வரும் தெரியல, பிஎஸ் கோலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பேசாமல் அவர்கிட்ட போய் கூட்டணி பேசலாம்னு சொல்லிட்டு எஸ்கேஎம் ஆன பிஎஸ் கோலேட்ட போகிறாங்க. இங்கே கூட்டணி வச்சுக்கலாம் கேட்கும்போது அவர் கிட்டத்தட்ட வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, இல்லைங்க வேண்டாம், எப்படி அவர் சாம்லிங் சொன்னாரோ அதே மாதிரி நாங்கள் இங்கே தேசிய கட்சிகளும் இங்கே வேலை கிடையாது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களால் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவருக்கு இருந்த சிக்கல், அதாவது ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை அனுபவித்தவர், அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கிற சூழ்நிலையால் அவர் கட்சி மட்டும்தான் நிற்கிது, அவர் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனாலும் கட்சி வந்து ஜெயிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 17 சீட்டு ஜெயிச்சு ஒரு மெஜாரிட்டியை கொண்டு வராங்க. இவங்க 17 சீட்டு, அவங்க வந்து 15 சீட்டு ஜெயிக்கிறாங்க இவர் அவருடைய தாய் கட்சியிலிருந்து வந்து. ஸோ 17 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைக்கணும், இவர் முதலமைச்சரும் ஆயிடுறாரு வந்து 6 கழிச்சு நம்ம எம்எல்ஏ ஆகிக்கலான்ட்டு. ஆனாலும் 6 மறுபடியும் பைபோல்ஸில் நிற்கலான்னா எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும், ஏன்னா அவர் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு ஊழல் தண்டனை அப்படிங்கிறனால. ஸோ அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக போய் பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கிறாரு. சந்திச்சு இப்போ வேணால் கூட்டணி வச்சுக்கலாங்க, நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எலெக்ஷன் கமிஷனில் இவருக்கு ஃபேவராக பர்மிஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இந்த குழப்பம் எல்லாம் நீங்கி அடுத்த நாள் எலெக்ஷன் சொல்கிறது நீங்கள் தேர்தலில் தாராளமாக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் நடக்கிறது இடைத்தேர்தல், 3 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கட்சியில் இந்த 15 பேர் ஜெயித்தாலும் அதில் வந்து 2 தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவங்க 2 ரிசைன் பண்ணணும். அதே மாதிரி இவர் கட்சியில் இந்த எஸ்கேஎம்மில் இருக்கிறவங்களும் 2 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, ஏன்னா நாளைக்கு தலைவருக்கு தேவைப்படுங்கனால அவங்களும் ஒன்று விடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து மொத்தம் 3 தொகுதி. இந்த 3 தொகுதியிலையும் இவங்க வந்து பிஜேபியும் எஸ்கேஎம்மும் ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க. அந்த கூட்டணிப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 சீட்டும் இவருக்கு 1 சீட்டும் அப்படிங்கிற கூட்டணி முடிவாகுது. இதற்கு முன்னாடி நடந்த இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மே மாதம் 2019 தேர்தல் முடிந்த உடனே இந்த 12 பேர் சொன்னேன் இல்லையா, அதாவது மொத்தம் 15 பேரில் 3 இடைத்தேர்தல் ஆகிட்டதுனால இந்த 12 பேரில் 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டாங்க. ஸோ ஜெயித்த 12 பேரில் ஒரு காலத்தில் வெற்றிகரமாக இருந்த, இன்னும் சொல்லப்போனால் 2009 இவர் வந்து 32-32 அடிக்கிறார், அப்போசிஷனே கிடையாது. 32-32 சீட்டு ஜெயிச்சவரோட கட்சியிலிருந்த 12 பேரில் 10 பேர் பாரதிய ஜனதா கட்சி கேம்புக்கு போகிறாங்க, இன்னொரு 2 பேர் வந்து எஸ்கேஎம்க்கு வந்துடுறாங்க, பவன்குமார் சாம்லிங் மட்டும் மொத்தால் நிற்கிறார். ஸோ 15 2 இடைத்தேர்தல், 10 பாஜகவுக்கு போயிருச்சு. ஸோ ஏற்கனவே 10 பேர் ஜம்ப் பண்ணிட்டாங்க. நடக்கின்ற இடைத்தேர்தலில் இந்த 1-2 முடிவாகிறதுனால பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் அந்த 2 தொகுதிகளையும் ஜெயிக்கிறாங்க. இவர் எஸ்கேஎம்ல நின்ன சீஃப் ஆஃப் சிஎம் வந்து ஜெயிக்கிறார் பிஎஸ் கோலாயிரார். ஸோ ஒரு காலத்தில் 32-32 இருந்து தொடர்ச்சியாக 5 ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சியோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த கட்சியோட எம்எல்ஏ ஒரே ஒருத்தர். 2019 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகளின் சதவீதம் 1.62. 2020 அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 12. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தங்களுடைய ஆளுமை, ஏன்னா இப்போ டக்குன்னு கேட்கலாம், நம்ம நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சினா ரொம்ப க்ளீன் பார்ட்டிங்க, கரப்ஷனே கிடையாதுங்க, ரொம்ப நியாயமான கட்சி, நல்ல கட்சி. ஆனால் தொக்கி நிற்கின்ற ஒரே ஒரு கேள்வி, ஒவ்வொரு ஊர்லேயும் இவ்வளவு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே, அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பணம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் சாமானியனுக்கு இருக்கும் ஒரு மிக யதார்த்தமான கேள்வி. இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, ஓகேங்க சிக்கிமில் நடந்திருக்கு, வேறு சில மாநிலம் கூட நடந்திருக்கலாம், இதனால் நமக்கு என்ன பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இங்கே வந்து பலருடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு பதில் தான், இந்த விதத்துலையும் பார்த்துக்கலாம் இல்லையா, மோடி அவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக கை கொடுத்துருக்காரு முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சருக்குன்னு. இதே மாதிரி இப்போ இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஆபத்து இருக்கிறதா இல்லையாங்கிறது தொடர்ச்சியாக விதமாக நடந்து கொண்டிருக்கிறது, பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.